நாளில் செய்யும் வினிதான் செய்யும் இனி நாடி வந்த கோளில் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இப்போது நாம் கடகராசியை பார்க்க போகிறோம். கடகராசி காலபூஷ தத்துவப்படி நான்காவது ராசி. புனர்பூசம் நான்காம் பாதம். பூசம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள், ஆயில்யம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் வரை உள்ளடக்கியது. சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு. ராசியை குரு பகவான் பார்க்குறார். இப்போ கடகராசியை குரு பகவான் பார்த்தார்னு சொன்னாலே இந்த கடகராசி அன்பர்களுக்கு கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சமூகத்தில் பேரு புகழ் உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையும். இந்த ஐப்பசி மாதம் கடகராசி அன்பர்களுக்கு ஒரு யோகமான ஒரு மாதமாக இருக்கும். ஏன்னா 1, 5, 9 அதாவது ஒன்றாம் இடத்தை குரு பார்க்குறார், 5வது இடத்தை குரு பார்க்கிறார், 9வதில் குரு இருக்கிறார், 10வதில் ராகு இருக்கிறார், மேஷ ராகு மேடான ராகு. இப்படி எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு இந்த கடகராசி அன்பர்களுக்கு சிறப்பானதொரு மாதமாக இது அமைகிறது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளால். ஆனால் ஒரே ஒருத்தர் தான் உங்களை பிரச்சனைக்குள்ளாக்குவார். யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். சனி பகவான் இது நாள் வரைக்கும் வக்ரகதியில் இருந்தார், இப்போ நேர்கதியில் பயணம் செய்கிறார். அப்போ நேர்கதியில் சஞ்சாரம் செய்வது என்பது சந்திரனுக்கு 7வது இடம், கடகத்துக்கு 7வது இடத்து அதிபதி, 7வதில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். அப்போது 7வது இடம் கெட்டு மோசமாயிடுச்சின்னு அர்த்தம். அப்போது வாழ்க்கை துணை அல்லது மனைவி உங்களுக்கு கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். நண்பர்கள் உங்களை பார்த்த உடனே ஓடி ஒளிவார்கள். அதே நேரத்தில் தொழில் பார்ட்னர் என்று சொல்லக்கூடிய கூட்டாளிகள் கூட இப்பொழுது விரோதம் பாராட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. இது ஒன்று தாங்க மைனஸு. மற்றபடி கடகராசிக்கு இந்த ஐப்பசி மாத பலனை பார்க்கும் பொழுது ரொம்ப ஓஹோன்னு இருக்கக்கூடிய ஒரு நிலை. 2வது இடத்து அதிபதி சூரியன் நீச்ச பங்கம் பெறுகிறார். முதல் 3 வாரமும் நீச்ச பங்கம் பெறுகிறார், கடைசி வாரம்தான் நீச்சமாக இருக்கிறார், நீச்ச பங்கம் பெறவில்லை. அப்போ முதல் 3 வாரமும் நல்ல பண வரவு பொருள் வரவு சிறப்பாக இருக்கும். கடைசி வாரம்தான் இந்த கடகராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். முதல் 3 வாரம் நல்ல ஓஹோன்னு நல்ல பண வரவு பொருள் வரவு குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் எல்லாம் ஏற்படும். ஆனால் 7வது இடத்தில் சனி இருப்பதால் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். 3வது இடம் கம்யூனிகேஷன் பாவத்தை குரு பார்க்குறார். அந்த அதிபதி புத பகவான் முதல் வாரம் உச்ச நிலையில் இருக்கிறார். அடுத்த 2 வாரமும் 3வது இடத்து அதிபதி, 4வதில் அப்புறம் 5வது இடத்தில் ஒரு கடைசி வாரமும் இருக்கிறார். இருந்த போதிலும் இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடன கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேருக்கும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் இந்த கடகராசி அன்பர்கள் இந்த ஐப்பசி மாதம் என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அது எல்லாமே சக்ஸஸ் ஆகும். இளைய சகோதர சகோதரிகளால் நல்ல ஆதரவு அனுசரணையும் இருக்கும், உதவிகரமாக இருப்பார்கள். தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 4வது இடம் அப்படின்னு பார்க்கும் பொழுது 4வது இடத்து அதிபதி சுக்கிரன் 4வதில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். இருந்த போதிலும் சனி பார்வையில் இருப்பதால் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு அதாவது தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருந்த பட்சத்திலும்
சனி பார்வை இருப்பதால் ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும், செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. அதே நேரத்தில் அசையா சொத்துக்கள் அசையும் சொத்துக்கள். அசையும் சொத்துக்கள் என்பது வண்டி வாகனங்கள், அசையா சொத்துக்கள் என்பது சொத்து வீடு இதெல்லாம். இதில் செலவினங்கள் சனி பார்வையில் இருக்கிறதால செலவினங்கள் ஏற்படுங்க. வண்டி வந்து ஏதாவது ரிப்பேர் பண்ணி சரியாக கொண்டு வருவீங்க, சரி இது ரிப்பேர் ரொம்ப நாளாக பண்ணாமல் இருக்கு ரிப்பேர் பார்த்துருவோம் அப்படின்னு. அதே மாதிரி ஏதாவது ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸோ இல்லை கடையோ இல்லை வீடோ ஏதாவது சின்ன சின்ன வேலைப்பாடுகள் இதெல்லாம் பார்த்துடணும், இதை முடிச்சிடணும், இல்லை பெயிண்டிங் அடிக்காமல் இருக்குது, இது மாதிரி ஏதாவது ஒரு அசையா சொத்துக்களுக்கு செலவினங்கள் ஏற்படும். அப்போது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு ஒரு சுப செலவும் அசுப செலவும் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பே அப்படின்னு சொல்லலாம். இந்த நாலாவிடத்தை சனி பார்ப்பது என்பது தாயாருக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும், கடைசி வாரம் தந்தைக்கும் தேக ஆரோக்கியம், ஏன்னா நீச்ச பங்கம் அடையவில்லை. சுக்கிரன் விருச்சிகத்துக்கு போயிட்டார்ன்னு சொன்னால் அவர் குருவால் பார்க்கப்படவில்லை, அந்த வீட்டு அதிபதியும் இடம் மாறி வந்துடுறார். அப்போ கடைசி வாரம் தந்தைக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும், தந்தைக்கு சமூகத்தில் ஏதாவது பிரச்சனைகளோ இல்லை கௌரவ குறைச்சலோ சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கலாம், இல்லை அவருடைய தொழில் வந்து ரொம்ப சரியாக போகாமல் பிரச்சனைக்குள்ளாகலாம், இப்படி ஏதாவது ஒரு நிலையை எடுத்து செல்லும் அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கிறார். அஞ்சாம் இடம் என்பது புத்திர புத்திரிகள் ஸ்தானம். உங்களுடைய பிள்ளைகள் உயர்கல்வி நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் வரும். குலதெய்வத்தினுடைய பரிபூர்ண கடாட்சம் நிறைந்த ஒரு மாதம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு. இந்த அஞ்சாம் இடம் சிறந்து விளங்குவதால் எந்த ஒரு பிரச்சனையும் தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் அல்லவா, நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். சொத்து பத்து இப்போ பிரிக்காமல் இருக்குது, மூதாதைய சொத்து இப்போ பிரிக்கலாமான்னா தாராளமாக பிரிச்சுக்கலாம், ஒன்றும் குறைவொன்றும் இல்லை, நிறைவான ஒரு காலகட்டம். ஏழாம் இடத்தில் சனி இருப்பது கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்கும். திருமண வயதில் இருக்கும் கடகராசி அன்பர்கள் முயற்சி பண்ணிங்கன்னா சரியாக சக்ஸஸ் ஆகாது, இழுத்துக்கிட்டே போகும். அதே நேரத்தில் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு வரும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் வேலை பார்க்குற இடம் நட்பு வட்டாரம் சொந்த பந்தம் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு எல்லோருமே உங்களை ஒரு திம்சாக பார்ப்பாங்க, பகை உணர்ச்சியோடு பார்ப்பாங்க. நீங்களும் அதே டென்ஷனில் அதே மூடில் நீங்கள் இருந்தீங்கன்னா சண்டை தான் அதிகமாகும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, புன்முறுவலை வலியை வரவழைத்து கொள்ளுங்கள். அது பாதி பிரச்சனை சூதனமாக நடந்துட்டீங்கன்னா பாதி பிரச்சனை தானாக சால்வ் ஆகிடுங்க. பிரச்சனை வரவிருக்கும் பிரச்சனை வராமல் போகலாம். அதனால் எச்சரிக்கையோடு பணியாற்றுங்கள். மற்றபடி ஒன்பதாம் இடத்தில் குரு இருப்பது மாபெரும் சிறப்பு. வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய அன்பர்கள் தாராளமாக பயணப்படலாம், நல்லதே நடக்கும். தந்தையால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உயர்கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லா படிப்பாங்க, ஏன்னா அஞ்சாம் இடம் உயர்கல்வி, ஒன்பதாம் இடமும் உயர்கல்வி, ரொம்ப சிறப்பாக இருக்கிறதால ரொம்ப நல்ல மேன்மையான ஒரு மதிப்பெண்களை பெறக்கூடிய ஒரு காலகட்டமே அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இந்த கடகராசி அன்பர்கள் ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு ஆன்மீக பயணமாக அல்லது டூர் ஒரு டூர் இன்பச் சுற்றுலான்ற பேரில் கூட போயிட்டு வரலாம். எது எப்படி இருந்த போதிலும் நல்ல ஒரு ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமைகிறது. மற்றபடி பத்தாம் இடத்தில் ராகு இருக்கிறார், மேஷ ராகு மேலான ராகு, வீடு கொடுத்த செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார். இப்போ காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை போன்ற அரசு பணியில் பணியாற்றக்கூடிய உயர் அதிகாரிகளாகட்டும் கடைநிலை ஊழியர்களாகட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு தான் வேலை பார்க்கணும். ஏன்னா ராசிநாதன் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு போயிட்டார், அப்போ கொஞ்சம் சில டிஸ்டர்ப், சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும். ஒரு சிலர் புதுசாக வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்க தாராளமாக முயற்சி பண்ணலாம், வேலை வாய்ப்பு கிடைக்கும், ஆனால் வேலை உங்களுக்கு பிடிக்காமல் போகும் அப்படின்னு கூட சொல்லலாம். மற்றபடி உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க,
ஸ்பெகுலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கைவினை பொருட்கள் செய்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. பதினோராம் இடத்த அதிபதி நாலாம் இடத்தில் ஆட்சி பீடத்தில் இருந்தாலும் சனி பார்வையில் இருக்கிறதால மூத்த சகோதரம் உங்களுக்கு ஆதரவாக அவர் ஏதோ நல்லது செய்ய போய் கட்சியில் கெடுதலாக கூட மாறலாம். தொழில் பண்ணக்கூடிய சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்த போதிலும் குறைவொன்றும் இல்லை, நிறைவான ஒரு காலகட்டம். பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார். அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படும், உடன் பிறந்த சகோதரர்கள் மூலம் கூட செலவினங்கள் ஏற்படும். மற்றபடி இந்த கனகராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் 16, 17, 18 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம தினம் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு பணியாற்றுங்கள். சந்திராஷ்டமும் சொல்லிக்கிங்க, வேலை பார்க்குற இடத்துல சூதனமாக நடந்துப்பீங்க, தலைக்கு வர்றது தலைப்பாயோட போவோம். மற்றபடி இரவு பிரயாணம் என்பது வேண்டாம். உங்களுக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்குங்கள், சக்கரத்தாழ்வாரை போற்றுங்கள். நாலாம் இடத்தில் கேது இருந்து சனி பார்வையில் இருக்கிறதால பிள்ளையாரை கூட வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் சுமூகமாக செல்லக்கூடிய அமைப்பாக மாறிவிடும். மற்றபடி இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஓரளவுக்கு இந்த ஐப்பசி மாதம் ஒரு நிறைவான ஒரு மாதமாகத்தான் அமைகிறது. முருகப்பெருமானை வணங்குங்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.